புதுசாக ஒரு கட்டுக்கதையை காவிகள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். புதுசாக ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறாங்க. ஒரு வரலாற்று பூர்வமான கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டுருக்குறாங்க. அதில் மருது சகோதரர்களுடைய படங்களை பயன்படுத்தி அவர்களை இழிவு செய்திருக்கிறார்கள். கர்நாடகத்தில் இன்னைக்கு மிக கடுமையாக போயிட்டுருக்கிற ஒரு வேலை என்னென்னா, மருது சகோதரருடைய படத்தை போட்டு இழிவுபடுத்தியது. உங்களுக்கு நல்லா தெரியும், காவி கும்பலினுடைய பொய் கடலளவு பொய். மோடியினுடைய பொய்கள்னே ஒரு அம்மா புத்தகம் எழுதி வெளியிட்டாங்க, நாம கூட அதை பேசியிருக்கிறோம். இப்போ மோடியினுடைய பொய்களை பற்றி புஸ்தகம் எழுதுனா, காவிகள் பொய்யை பற்றி மாதிரி எழுத ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அது புத்தகம் 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 அப்படின்னு போகும். அம்புட்டு பொய் சொல்லியிருப்பானுங்க. உங்களுக்கு தெரியுங்க, இந்த ஞானவாபி அப்படின்னு ஒரு மசூதி, அதுக்குள்ள லிங்கம் இருக்குன்னு பொய்யை கிளப்பி விட்டான், அது பெரிய சர்ச்சையாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அயோத்தியில் பாபர் மசூதிக்குள்ள ராமர் பிறந்தார்னு கிளப்பி விட்டு இன்னைக்கு அந்த கோயிலையும் பிடுங்கிட்டாங்க, மசூதியவே பிடுங்கிட்டாங்க. இதுக்கடையில் இந்த பக்கம் போகிறானுங்க, இங்கே உலகத்திலேயே காதல் சின்னமாக கருதப்படக்கூடிய தாஜ்மஹால்கிட்ட போய், தாஜோ மஹாலயா என்கிற சிவன் கோயில் இதுக்குள்ளே இருந்துச்சு, அதனால தான் அடியில் இருக்க ரூம் ஃபுல்லாக மூடியிருக்காங்க, உள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்கும் சிங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடித்து விட்டானுங்க. இப்படி ஏகராளமான கட்டுக்கதைகளோடு தான் காவிகள் பயணிக்கிறார்கள். தங்களுக்கான போதிய எதிரியாக இஸ்லாமியர்களை திட்டவட்டமாக தினந்தோறும் ஒரு புது புது கதைகளின் மூலமாக சொல்லிகிட்டே போகிறான். புதுக்கதையா எங்க வந்து நிக்கிறான் அப்படின்னா, உரி கவுடா நஞ்சே கவுடா அப்படின்னு ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க, அவங்க தான் திப்பு சுல்தானை கொலை பண்ணது அப்படின்னு புதுக்கதையை உருட்டி விட்டுருக்கான். யாரு? உரி கவுடா நஞ்சே கவுடா. திப்பு சுல்தான் மேல ஏற்கனவே இந்த கும்பலுக்கு கடுமையான காண்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்களை எதிரியாக கட்டமைக்க வேண்டும் என்பதற்காகவே திப்பு சுல்தானை இந்து விரோதியா கட்டமைச்சுட்டே இருக்கிறான். இது முதல்ல வந்து வெள்ளக்காரன் செஞ்சுக்கிட்டு இருந்தான், தன்னை நல்லவனாக காட்டிக்கிட்டு முஸ்லீம்களை எல்லாம் கெட்டவனாக காட்டுறதுக்காக சில கட்டமைப்புகளை செஞ்சான். அதுக்கு பின்னாடி இன்றைக்கி இருக்கிற காவிகளும் பார்ப்பனியமும் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக தான் உரி கவுடாவும் நஞ்சே கவுடாவும் இன்றைக்கி புதுசுன்னு முளைச்சிருக்காங்க, திடீர்னு முளைச்சிருக்கிறாங்க. இவங்க தான் திப்பு சுல்தானை கொண்டவங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பரப்பிட்டு வர்றானுங்க. முதல்ல இந்த கதை வாட்ஸ்அப்பில் தான் உருட்டிகிட்டு இருந்திருக்கானுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மேடையில் கொஞ்சம் பேர் உருட்டி இருந்திருக்கான். இன்னைக்கு அரசியல் ரீதியாக உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அரசில் இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்கள் தலைவர்கள்லாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உரி கவுடாவுக்கும் நஞ்சே கவுடாவுக்கும் சிலை வைப்போம், அவளுடைய வரலாற்றை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்போம், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு அடிச்சு விட்றான். இவனுக்கு திப்பு சுல்தானை பார்த்தாலே காண்டு வைத்தறிச்ச. ஏன் அந்த வைத்தறிச்சன்னா, அரசியலில் வெள்ளைக்காரர்களை எடுத்து ஒரு துருப்பிடிச்ச ஆணியை கூட பிடுங்காத கும்பல் யார் அப்படின்னா, இந்த காவி கும்பல். ஒரு சின்ன துருப்பிடிச்ச ஆணியை கூட பிடுங்கல, இன்னும் காட்டி கொடுத்தும் பணம் வாங்கிக்கிட்டும் மோசடி வேலையை செஞ்சுட்டு வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக இருந்த கும்பல் தான் இந்த காவி கும்பல். வெள்ளைக்காரனுக்கு சப்போர்ட்டாக காலை வருடிக்கிட்டு அவன் ஷூ அணைக்கிட்டு கடைசி வரைக்கும் காட்டி கொடுத்த கும்பல் தான் இங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல். இந்த கும்பல் இன்னைக்கு யோக்கியமா வந்துட்டு திப்பு சுல்தானுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கு. திப்பு சுல்தான் யாருங்க? வெள்ளக்காரனை கதற விட்ட ஒரு சுல்தான், வெள்ளக்காரனை வந்து ஓட ஓட விரட்டின ஒரு சுல்தான், வெள்ளக்காரனுக்கு பெரிய தலைவலியா இருந்த ஒரு வீரன் யார் என்றால் திப்பு சுல்தான். இந்துக்கள் கொண்டாடிய ஒரு வீரன், கர்நாடகத்தில் இருக்கிற நாட்டுப்புற பாடல்களில் உழவர்களை மீட்டெடுத்த மிகப்பெரிய ஹீரோவா இன்றைக்கும் பாடப்பட்டு கொண்டிருப்பவர் திப்பு சுல்தான். ஏன்னா திப்பு சுல்தானினுடைய உழவுகளுக்கான சட்ட திட்டம் இருக்கு இல்லையா, அவ்வளவு முற்போக்கா இருந்திருக்கு அந்த காலகட்டத்திலேயே. அந்த காலகட்டத்தில் முற்போக்கா இருந்து நிலப்பிரபுகளிடமிருந்து உழவர்களை மீட்டெடுத்ததுனால உழவர்கள் தங்களினுடைய நாட்டார் பாட்டுகள்ல, நம்ம தாலாட்டு பாடவும் உப்பாரி பாடவும் இல்லையா, இது மாதிரியான நாட்டார் பாடல்கள்ல திப்பு சுல்தானை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த காவி கும்பலுக்கு காண்டானது. எனவே திப்பு சுல்தான் ஜெயந்தியை 2015 காங்கிரஸ் பீரியட்ல ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட வேண்டும் என்று சட்டம் இயற்றினாங்க. 2018 வந்த காவி அரசு அதை தூக்கி எரிஞ்சிச்சு. திப்பு சுல்தான் பேர்ல ஒரு ட்ரெயின் ஓடிட்டு இருந்துச்சு, அதை அடிச்சு காலி பண்ணிட்டு உடையார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு மாத்துச்சு. திப்பு சுல்தானுடைய பாடங்களை எல்லாம் ரத்து பண்ணிச்சு, தூக்கி வெளியே போட்டுச்சு. திப்பு சுல்தான் பற்றி குழந்தைகள் படித்த படத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு திப்பு சுல்தான் இந்துக்களுக்கு எதிரி என்ற பாடத்தை உள்ள நுழைச்சது. திப்பு சுல்தானால் பராமரிக்கப்பட்ட இந்து கோயில்களினுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் சமஸ்கிருத வடிவமாக மாற்றி வைத்திருக்கிறது. எல்லா உள்ளடி வேலையும் பார்க்குது. அந்த கோயில்கள்லாம் திப்பு சுல்தானுக்கு மரியாதை செய்யும் விதமாக ஒரே ஒரு கால பூஜையில் அவருடைய பேரை சொல்லி வழிபாடு நடத்துகிறாங்க.
அது இவங்களுக்கு காண்டாயி தான். சலாம் ஆரத்தி தீவட்டிக்கே சலாம். அங்கே நடந்துகிற அங்கே இருக்கிற சடங்குகளுக்கு இவங்க ஒரு புது பேர் வைக்கிறாங்க. சலாம் ஆரத்தி தீவட்டிக்கே சலாம், நமஸ்கார ஆரத்தி தீவத்திக்கே நமஸ்கார். இப்படி ஏதாவது ஒரு கூறுகட்டத்தனத்தில் ஒரு பேரை வச்சு விட்டுட்டு இவங்களுக்கான அடையாளத்தை அங்கே உருவாக்கிக்கிட்டே இருக்கிறானுங்க. இதுக்கு ஏன்டா அப்படி பேரை மாற்றினாங்க, என்னடா காண்டுன்னு பார்த்தா, இந்த கோயில்கள் எல்லாம் திப்பு சுல்தானால் பராமரிக்கப்பட்டு வந்த கோயில்கள், அவரால் நிதி உதவி அளிக்கப்பட்டு வந்த கோயில்கள். சரி, இப்போ வாங்க, இப்போ திப்பு சுல்தானை கொண்டது ஊரி கவுடா நஞ்சே கவுடா அப்படின்னு ரெண்டு பேரை கலக்கி விட்டுருக்கானுங்களே, அப்படி ஒரு ஆளே கிடையாதுங்க. எந்த வரலாற்று குறிப்பிலும் அவங்க இல்லை. நாட்டார் பாடல்களில் திப்பு சுல்தானை இவ்வளோ பாடுறாங்கல்ல நாட்டுப்புற பாடல்களில், இந்த நாட்டுப்புற பாடல்களை இவ்வளோ பாடினவங்க திப்பு சுல்தானை கொண்டவே இவன் தான் அப்படின்னு பாடியிருக்கணும்ல. ஏன் பாடலை? பாடலை, ஏன்னா இருந்தால் தானே பாடியிருப்பாங்க. இன்னொன்றுங்க, திப்பு சுல்தானை கொலை செய்ததை, திப்பு சுல்தானுடைய ஆட்சியில் படையெடுத்து போனதை எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுருக்கான் வெள்ளக்காரன். ஆவணமாக இந்திய அரசுகிட்ட ஒப்படைச்சிருக்கான். இந்த ஆவணங்கள்லாம் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கு. அதில் எந்த ஒரு இடத்துலையும் உரி கவுடா நஞ்சே கவுடா குறித்த குறிப்புகளே இல்லை. ஏன் இல்லாமல் போச்சு? ஏன் இல்லாமல் போச்சு? ஏன்னா அப்படியான ஆளே இல்லை. வலதுசாரிகளுடைய ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பேராசிரியர்கள் பல புத்தகங்கள் திப்பு சுல்தானை குறித்து எழுதியிருக்கிறார்கள். எந்த இடத்துலையும் திப்பு சுல்தானை கொன்றது உரி கவுடா நஞ்சே கவுடா என்ற ஒரு சின்ன பேர் கூட வரவே இல்லை. ஏன் வரல? ஏன்னா அவங்க இல்லை. திப்பு சுல்தான் இறந்த உடனே, இறந்த காலகட்டத்திலேயே 1799 திப்பு சுல்தான் மே மாதம் இறக்குறாரு, கொலை செய்யப்படுறாரு, வீரமரணம் அடைகிறாரு. அதை கொலை செய்யப்பட்ட திப்பு சுல்தானை பற்றி உடனடியாக புத்தகம் எழுதுறாங்க. அலெக்சாண்டர் பீட்ஸோ, ஜேம்ஸ் பால்மன்ரோ என்கிற ரெண்டு பேர் சேர்ந்து திப்பு சுல்தானை பற்றி, அந்த இறுதி போரை பற்றி, 4வது மைசூர் போரை பற்றி எழுதுறாங்க. அதில் ஒரே இடத்துல கூட அவங்க இந்த ரெண்டு பேரை உரிக்கவுடா நஞ்சை கூட பற்றி எந்த குறிப்பும் இல்லை. ராமச்சந்திர ராவ்னா அந்த உள்ளூரில் இருக்கிற புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர் இடையில எழுதுறாரு எண்ணூர்களில், அவர் எழுதுன புத்தகத்தில் எந்த குறிப்பும் இல்லை. 47 ஒருத்தர் எழுதுறாரு திப்பு சுல்தானுடைய ஒட்டுமொத்த இந்த போரை குறித்தும், அந்த புத்தகத்தில் எதுவுமே இல்லை. அப்போ உள்ளூரில் இருக்கிற நாட்டார் கலையில் இல்லை, உள்ளூரில் இருக்கிற வரலாற்று ஆசிரியர்கள் எழுதின புத்தகத்தில் இந்த உரி கவுடா நஞ்சா கவுடா பற்றி எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் காரங்க எழுதின புத்தகத்தில் உரி கவுடா நஞ்சை கவுடா பற்றி எதுவுமே இல்லை. அதே மாதிரி வரலாற்று ஆவணங்களாக வெள்ளக்காரன் சேமிச்சு வச்சதுலையும் எந்த இடத்துலையும் இந்த பேரே இல்லை. அப்படி ஒரு பேர் இருந்திருந்தால் வெள்ளக்காரன் முதல்ல குறிப்பிட்டிருப்பான். ஏன் தெரியுங்களா? நான் யோகியங்க, இந்துக்கள் இப்போ அவங்க செஞ்ச கொடுமைனால திப்பு சுல்தானை ரெண்டு இந்துக்கள் சேர்ந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு கூட ஒரு உருட்டு உருட்டியிருப்பான். அப்படி உருட்டுறதுக்கு எந்த வழியும் இல்லாமல் எதையுமே பேசாமல் செத்து போயிருக்கிறாங்க. வரலாற்று ஆவணங்களே இல்லை, கல்வெட்டுக்கள் இல்லை, எந்த ஆவணம் இல்லாத ஒரு புதிய கதையை இப்போ புனைய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, ஒக்கலிக்கர் சமூகம் அங்கே ஒரு பெரிய ஓட் பேங்காக இருக்குது. பழைய கர்நாடகத்தில் ஒக்கலிக்கர் சமூகம் மிகப்பெரிய ஓட் பேங்க். அவங்கக்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கினாதான் ஜெயிச்சு பெரிய அளவில் நிற்க முடியும் என்பது இந்த உங்களுக்கு தெரியும். எனவே தான் ஒக்கலிக்கர் சமூகத்தினரிடம் ஓட்டு வாங்குகிற பொறுப்போடு, கற்பனர் ஓட்டு வாங்கணுன்ற சல்லித்தனத்தோடு இந்த கும்பல் உள்ளே போய் இந்த வேலையை பார்க்கணும். அது ஏன் ஒக்கலிக்கர் சமூகத்துக்கு எதிராக பேசணும் அப்படின்னா, ஒக்கலிக்கர் சமூகமும் முஸ்லீம்களும் பல 100 ஆண்டுகளாக ஒற்றுமையாக கைகோர்த்து நின்றவர்கள் களத்தில். 1920 நல்மதி கிருஷ்ணராஜ் என்பவருடைய ஆட்சி நடக்குது அங்கே மன்னராட்சி. அப்போது கூட முஸ்லீம்களும் ஒக்கலிக்கரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சேர்ந்து நிற்கிறாங்க. எனவே தான் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணராஜ் உடையார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பார்ப்பனர் அல்லாதவருக்கான இடஒதுக்கீடு என்ற ஒன்றை பண்ணி அதில் இஸ்லாமியர்களுக்கும் ஒக்கலிக்கருக்கும் ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்குறாரு, முக்கியமான வாய்ப்பை கொடுக்குறாரு. இதெல்லாம் வரலாறு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இன்னொரு வரலாற்று குறை நான் சொல்லவா. திப்பு சுல்தான் கொல்லப்படுறாரு, களத்தில் அவர் வந்து துப்பாக்கியில் சுட்டு கொல்லப்படுகிறார், போர்க்களத்தில் இறந்து போகிறாரு. இறந்து போன பிறகு திப்பு சுல்தானுடைய படை தளபதிகளும் போர் வீரர்களும் தலைமறைவாகிறாங்க. இந்த தலைமறைவாகிறவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததே ஒக்கலிக்கர்கள், ஒக்கலிக்க விவசாய குடிகள். அவங்களோட சேர்ந்துக்கிட்டு தான் இந்த போர் வீரர்கள் எல்லாம் வெள்ளை அரசாங்கத்திற்கு எதிராக கொரிலா போர் முறையை கையாளர். கொரிலா போர் முறைனா ஒன்றும் இல்லை, ஒரு 10-15 பேர் சேர்ந்துக்கிட்டு ஆயுதங்களை ஏந்தி அதிகாரத்தை தாக்குவதற்கு கொரிலா போர் முறை என்று பேர். அவங்களை வர வச்சு சிக்க வச்சு முடிச்சு விடுறது. இந்த கொரிலா போர் முறையில் இங்கே இருந்த முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது ஒக்கலிக்கர் விவசாய குடிகள். ஒக்கலிக்கர் என்கிற விவசாய குடிக்கும் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப நெருக்கமான சூழல் இருக்குன்றத உடைக்கணுன்றக்காக தான் இப்படியான புதிய கதையை கட்டமைக்கிறான். இப்போ என்ன ஆயிரும், முஸ்லீம்களாக இருந்த இவர் கொன்னதே ஒக்கலிக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான்,
அதனால ஏன் கொன்னாங்க அப்படின்னா, இவங்க இந்துக்களுக்கு எதிராக செஞ்ச அராஜகத்தை எதிர்த்து தான் இவங்க இவங்களை கொன்னாங்க அப்படின்னு ஒரு கதையை கட்டமைக்கிறாங்க. சார், இந்த கதையை கட்டமைச்சையில் அதுக்கு ரெண்டு படத்தவாது வரைஞ்சிருக்கணும்ல. அந்த படத்தை கூட வரையாம மருது சகோதரர்களுடைய படத்தை போட்டு இவர்கள் தான் திப்பு சுல்தானை கொன்றார்கள் அப்படின்னா, நாளைக்கு தமிழ்நாட்டில் வர்றவன் தமிழ்நாட்டில் அந்த படத்தை பார்த்து தப்பாக புரிஞ்சுக்குவானா இல்லையா? திப்பு சுல்தானை மருது சகோதரர்கள் கொன்றதா புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா படம் நீ அந்த மருது சகோதரர்கள் படத்தானே போட்டிருக்க, உனக்கு எவ்வளோ தெனாவட்டு திமுரு இருந்தா இந்த வரலாற்றை புரட்டி போடுறதும் வரலாற்றை பொய்யா புனைவதும், அதில் எங்கள் வீரர்களுடைய படத்தை போட்டு எங்கள் நாட்டை ஆண்ட ராஜாக்களுடைய படத்தை போட்டு எங்கள் நாட்டில் விடுதலைக்காக வெள்ளையனை எழுத்த ராஜாக்கள் தங்கள் உயிரை கொடுத்த மருது சோதரனுடைய படத்தை போட்டு எவ்வளவு தெனாவட்டா நீ எழுதியிருப்ப. இதில் இன்னொரு உள்குத்தம் இருக்குங்க. திப்பு சுல்தானையும் ஹைதர் அலியும் தப்பாகவே எழுதுறான், அவங்க வந்து இந்து மத துரோகிகள்னே எழுதுறான். இன்னும் சொல்ல போனால் திப்பு சுல்தான் காலத்தில் பல நூறு இந்து கோயில்கள் பாதுகாக்கப்பட்டன, பல நூறு இந்து கோயில்கள் பணம் கொடுத்து அது பெரிய அளவில் உதவி பண்ணவர் திப்பு சுல்தான். நீங்கள் சிருங்கேரி மடத்தை பார்ப்பனர்கள் படையார்களே பேஷ்வா படை அழிச்சிட்டு போயிடுச்சு. மகாராஷ்டிராத்துலேருந்து போர் பிடிச்சி வந்து சிருங்கேரி மடத்தவே காலி பண்ணிட்டு போயிடுச்சு. அந்த மகாராஷ்டிராத்துலேருந்து வந்தது ஒரு பார்ப்பன படை, சிருங்கேரி மடம் அழிக்கப்பட்டுருச்சு. சிருங்கேரி மடம் கடிதம் எழுதுனது யாருக்கு? இந்து ராஜாக்கள் எவனுக்கு எழுதலை, நேராக அவங்க எழுதுன திப்பு சுல்தானுக்கு. திப்பு சுல்தான் கடிதம் எழுதி திப்பு சுல்தான் பலனும் ஒரு பொண்ணை கொண்டு வந்து கொட்டி அந்த மடத்தை திரும்பவும் சரி பண்ணி கொடுக்குறாரு. அந்த நன்றிக்கடன் மரமாக மறக்காமல் இருக்கிறதுக்கும் இங்கே வந்து ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதரை காப்பாற்றியதற்கும் வந்து காலையில் 7 மணிக்கு ஸ்ரீரங்கநாதருடைய கோயிலில் திப்பு சுல்தானுக்கு என்று தனியாக ஒரு வழிபாடு நடத்தப்படுகிறது. இன்றைக்கும் இவ்வளோ வரலாறு இருக்குங்க. இந்த திருட்டு பசங்க எல்லாத்தையும் முறியடிச்சு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தலாம். நீங்கள் இங்கே வாங்க, ஹைதரலிக்கும் மருது சகோதரருக்குமே ஒரு தொடர்பு இருக்குங்க. என்ன தொடர்பு தெரியுங்களா? மருது சகோதரர்கள் ஆண்டது என்ன? சிவகங்கை சீமை. சிவகங்கை சீமையை வெள்ளக்காரன்ட்ட மீட்டது யாரு? நீங்க வேலுநாச்சியார். வேலுநாச்சியாருக்கு படை உதவி செய்தது யாரு? ஒரு இந்து ராஜா அப்படின்னு சொல்ற பயலுக்கு படை உதவி செய்யல, அப்புறம் தொடனடிங்கி போய் தெரிஞ்சாங்க. அவங்களுக்கு யார் கொடுத்தது படை? 5000 யானைப்படை, பீரங்கி படை, காலாட்படை கொடுத்தது யாரு? ஹைதர் அலி. இந்த அம்மா அங்க போய் உறுதலை பேசுறாங்க, எனக்கு யாரும் படம் கொடுக்கல, என் நாட்டை மீட்கணும், நான் ஒத்த பொம்பளை ரெண்டு சண்டை போடுவேன், எனக்கு உங்க படம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ என் மக மாறி இருக்கம்மா, நீ இவ்வளோ தைரியமாக வந்து கேட்குற, நீ எடுத்துகிட்டு போமா அப்படின்னு படையை அனுப்புனவர் ஹைதர் அலி, திப்பு சுல்தானுடைய அப்பா. அவர் மூலமாக தான் இங்கே வந்து படையை திரட்டி இந்த நாட்டை மீட்கிறாங்க. இந்தியாவிலேயே வெள்ளக்காரனை அடித்து நாட்டை மீட்ட ஒரே ஆள், ராஜாவும் கிடையாது ராணியும் கிடையாது, இந்த அம்மா ஒரு ஆள் தான். வீரமங்கை வேலுநாச்சி மட்டும்தான் நாட்டை மீட்டாங்க. அவங்க நாட்டை மீட்ட பிறகு அவங்க ஓய்வுக்கு போகிறாங்க, கொஞ்ச நாள் ஆட்சி செஞ்சுட்டு அவங்க விட்டுட்டு இந்த மருது சகோதரர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க ஓய்வாயிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த நாட்டை கொண்டாடினது யாருன்னா மருது சகோதரர்கள் தான். அவங்க தான் நீண்ட ஒரு பயணத்தை தொடுறாங்க. வெள்ளக்காரனுக்கு எதிராக பல விஷயங்களை அவங்க செய்கிறாங்க. கடைசியில் வந்து தூக்கில் ஏற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். தூக்கில் ஏற்றின பிறகு கழுத்தை வெட்டி தனியாக தலையை ஒரு பக்கமும் உடம்பு ஒரு பக்கமும் புதைக்கப்பட்டவர்கள் மருது சகோதரர்கள். நமக்கு வீர வரலாறு அவ்வளோ இருக்குங்க. இவன் பொய்யா ஒரு உருட்டு உருட்டிட்டு இருப்பான், அதுக்கு நம்மளுக்க படைய அடையாளத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கான்னா மூஞ்சியிலே அடித்து திருப்பி விட வேண்டாம். என்ன திருட்டு வேலை இது? அதுதான் நமக்கு வர்ற மிகப்பெரிய கோபம். நீ ஒரு பொய்க்கதையை கட்டமைக்கிற, அதுவும் திப்பு சுல்தான் என்று மனிதர்களுக்கு நெருக்கமான கொண்டாடக்கூடிய நாயகனாக இருக்கிறவருக்கு எதிராக நீ ஒரு கட்டுக்கதையை தீர்க்கிற. நீ 1000 படம் வரைஞ்சிட்டு போ, மக்கள் உனக்கு ஆறி திப்பிட்டு போயிட்டே இருப்பான். நீ ஏன் மருது சகோதரில் வைக்கிற? எல்லாரோடும் இணக்கமாக இருந்த, மக்களை கொண்டாடிய, மக்களுக்காக மிகப்பெரிய நீண்ட தூரம் பயணம் செய்த, வெள்ளையர்களை எதிர்த்த மருது சகோதரர்களை என்ன தில் இருந்தா தெனாவட்டு இருந்தா உதவி செஞ்சவங்களை கொலை செஞ்சாங்க ஒரு பழிய மருது சகோதரர்கள் மேலே தூக்கி போடுவீங்க? அப்படிதானே அர்த்தம் அதுக்கு? இவங்களுக்காக படம் கட்டி கொடுத்தாருப்பா ஹைதர் அலி, அவர் மகனவே கொண்டு விட்டாங்கப்பா அந்த மருது சகோதரர்கள். அப்படிதான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அந்த கதை. என்ன திமிரில் ஆன தலக்கடத்தில் இந்த கும்பல் காவி கும்பல் ஆடிக்கிட்டு இருக்கு, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய குறைபாடு நான் பார்க்குறேன். முடிச்சுக்கோங்க மக்கா. தேவையில்லாமல் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிற தலைவர்களை அவன் வந்து கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கிறான், தூய்ப்படு மிதிக்கிறதுக்கு தயாராக இருங்க.